ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் உங்களுடைய கவனம் இருந்துச்சுன்னா நீங்கள் நினச்சது கிடைக்கும், நீங்கள் நினச்சது நடக்கும். நம்ம மனசை கண்ணா பின்னான்னு அலைய விட்டுட்டோம் அப்படின்னா நாம் நினச்ச விஷயங்கள் கூட நடக்காமலே போயிடும். ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான அளவுக்கு அவன் வாழணும். அடுத்தவங்களோட வாழ்க்கைக்கு அவன் என்றைக்கோ எதற்காகவும் ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அவர்கள் வாழ்க்கையை விட உங்கள் வாழ்க்கை அற்புதமானது, சிறப்பானது, சிறப்பு வாய்ந்தது. கடவுளோட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி நிறைய மனுஷங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தன்னை பார்க்காம மற்றவங்களை பார்க்கறது. தன்னுடைய குறைய நினைக்காம மற்றவங்களோட குறையில நினச்சி அதே தன் குறையா ஆயிரத்தெட்டு தடவை கவலைப்பட்டு அவர்கள் மேலே கோபமும் பட்டு அவர்கள் மேலே வெறுப்பும் அடைந்து கடைசியில் நம்மளுடைய வாழ்க்கையே வீணாக போன மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தவங்க வாழ்க்கையை எட்டி பார்க்கறது அப்படின்றது நமக்கு எந்த தகுதியும் இல்லை. உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழாமல் அடுத்தவர்களோட வாழ்க்கையில் எட்டி பார்க்கறது தப்பா இல்லையா? அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நீ எதுக்குப்பா மூக்கு நுழைக்கிற? நம்ம மூக்கு நுழைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது தேவையும் இல்லை. இப்படிதான் ஒவ்வொரு மனுஷனும் அடுத்தவங்க மேல குறை வச்சு, நான் மட்டும் நீ மட்டும் என்ன ஒழுங்கா, நீ மட்டும் என்ன ஒழுங்கா, இதுதான் ஆயிரம் கேள்விகள் கேட்டுட்டே இருக்கும். நீயே ஒழுங்கு இல்லை, அப்புறம் என்ன எதுக்கு நீ இது பண்ற, குறை கண்டுபிடிக்கிற அப்படின்னு நம்ம சொல்றோம். உங்ககிட்ட ஒருத்தவங்க குறை சொன்னாங்க அப்படின்னா அந்த குறை உண்மையாக இருந்துச்சுன்னா திருத்திக்கோங்க. ஏன்னா கடவுள் அவங்க ரூபத்தில் சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு குறை சொல்கிறவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் புகுந்து விளாண்டீங்க அப்படின்னா கடவுள் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ வெரி சிம்பிள். நம்மளே சில இடத்துல பார்த்துருப்போம், உங்களை யாராவது சொல்லியிருப்பாங்க, எப்பா நீயாவது சொல்லலாம்ல, நீயாவது புத்திமதி சொல்லலாம்ல அவங்கக்கிட்ட அப்படின்னு. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ நான் புத்திமதி சொன்னாவ என்னையே வந்து தப்பாக பேசுவான், அவனுக்கெல்லாம் புத்திமதி சொல்கிறதுக்கு சொல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போது நீங்கள் சிடு சிடுன்னு இருந்து சொன்னவங்களையே நீங்கள் திருப்பி பழியை அவங்க மேலே போட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு மனுஷனும் உங்களுக்காக எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்போ வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகும். நம்மளோட தாண்டி அடுத்தவங்களை மட்டும்தான் நாம் நினைப்போம். அவங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் தான் உங்கள் மனசில் வந்து நிற்கும். அப்போ உங்கள் வாழ்க்கை பூஜ்ஜியம் ஆகிடும்.
அப்போ சாய்ப்பா கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, சாய்ப்பா தேவையில்லாத மற்ற மனிதர்களோட வாழ்க்கையில் நான் தலையிடக்கூடாது, அப்படியே நான் தலையிட்டாலும் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நான் தலையிடணும். அவங்க கிட்ட என்ன குறை கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு மோசமான மனநிலையில நான் அவர்களுடைய வாழ்க்கையில தலையிடக்கூடாது, அந்த மாதிரி நீங்க சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு விதம் இருக்குது. முக்காவாசிய மனிதர்கள் அடுத்தவங்க குறை நமக்கு தெரியாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீ என்னை அசிங்கப்படுத்திட்ட, திருப்பி நான் ஒன்று செய்யணும்ல, நான் ஒன்று அசிங்கப்படுத்தணும்ல, அதுக்காக உங்ககிட்ட என்னென்னலாம் குறை இருக்குது அப்படின்றதுக்காகவே நம்ம ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை அழிக்கப்படுதா? நம்ம வாழ்க்கை அழிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களே நம்ம பிறர்கிட்ட வைக்கக்கூடிய, பிறர் மேலே சுமத்தக்கூடிய பழிகளும் பாவங்களுமே. அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு மோசமான வாழ்க்கையை வாழக்கூடாது. வாழ்ந்தால் அதை மாற்றிக்கோங்க. உடனே நீங்கள் சொல்லலாம், அப்போனா வந்து என் பையன்கிட்ட குறை இருக்குது, என் புருஷங்கிட்ட குறை இருக்குது அப்படின்னா, இதை பாருங்கள், உங்களுடைய சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. உங்கள் சக்திக்கு செய்ய முடியாத எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்வது அப்படின்றது பலனளிக்காது. அதற்கு தான் கடவுள். எனக்கு ஆசை இந்த உலகத்தையே திருத்தணும்னு, முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்களையும் இரக்க குணம் கொண்ட மனிதர்களாக நான் மாற்றணும் நினைச்சா அது நடக்குமா? நடக்காது. ஏன்னா அது பெரிய சக்தி தேவைப்படுது. அது கடவுள் சக்தியால் மட்டும்தான் அது மாற்ற முடியும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? நல்ல உள்ளங்கள் நல்ல உள்ளங்களாக இருக்கட்டும், தீய உள்ளங்கள் நல்ல உள்ளங்களாக மாறட்டும், இதுதான் என்னால் செய்ய முடியும். எத்தனையோ சாமியார்கள் வந்தாங்க, தன்னை கடவுள்னு சொன்னாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த சக்தி இல்லாமல் போகுதுன்னா, அது கடவுளுக்கு மட்டும் சொந்தமான சக்தி, அது எந்த மனுஷனோ பயன்படுத்திக்கவும் முடியாது, அதை தெரிஞ்சிக்கவும் முடியாது, அந்த சக்தியை வைத்து அடுத்தவர்களுக்கு மாற்றவும் முடியாது. மனுஷனுடைய சக்தின்றது வேற, கடவுளுடைய சக்தின்றது வேற. ஆக மொத்தம் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா பாயிண்ட் பண்ற, எந்த ஒரு காரணத்தாலையும் கடவுளுடைய சக்தியை எந்த ஒரு மனுஷ சக்தியும் பெறவே முடியாது. அதனால தான் அவர் கடவுளாக இருக்காரு, நாம் மனுஷனாக இருக்கோம். நமக்குன்னு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை எந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணுறோமோ அதுதான் நமக்கு. அப்போ அந்த சக்தியை நீங்கள் உருவாக்கணும். அப்போ என் பையனை திருத்த முடியலன்னா ஃபீல் பண்ணாதீங்க, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஆனால் கடவுள்கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறமும் அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதான் தப்பு. ஏன்னா பல பேர் அப்படிதான், நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏன் எதற்காக இந்த வீண் கவலை? அப்போ நீங்கள் உங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க, ஆனால் முழுசாக ஒப்படைக்கலை. முழுசாக ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கவலையும் எந்த கண்ணீரும் இருக்கவே இருக்காது. அப்போ உங்களுடைய சக்தி என்னவோ அந்த சக்தியில் வளர்ச்சி அடைவதற்கு உண்டான ஆன்மீகத்தை நீங்கள் கொண்டு வாங்க. அதுக்கு உண்டான பிரார்த்தனை செய்யுங்க, அதுக்கு உண்டான கடவுளில் தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெகுலராக வந்து உட்காந்தாவே கடவுளை நீங்கள் ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் பத்தாது. இது ஒரு விதமான பயிற்சி. உங்கள் மனசு, உங்கள் புத்தி, இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும். ஒரு புலி இருக்குது அப்படின்னா அது இறை தேட போகுதுன்னா அது எந்த ஒரு இடத்துலையும் சமரசம் மேற்கொள்ளாது,
அதை அடிக்கணும், ஒரு விலங்கை அடிக்கணும்னு நினச்சா அதை அடிக்கிற வரைக்கும் அது போராட்டம் போராடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு புலியோ, ஒரு புலியோட குணம் ஒரு மனுஷனுக்கு வேணும். அது மிருகத்தை விட்டுருங்க, மிருகத்துக்கு இருக்கிற புத்தியை விட்டுருங்க, அதனுடைய கவனத்தை மட்டும் பாருங்க. பத்து நாள் ஒரு விஷயத்தை செய்கிறது, மறுபடியும் ஒரு மாதம் செய்கிறது இல்லை, மறுபடியும் எகைன் 10 மாதம் பண்ணுறது. இதில் நீங்கள் எந்த ஒரு கவனத்தையும் வைக்கவே முடியாது, ஏன்னா இது வேறு அது வேறு. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு மாதம் நான் வந்து சாய்ப்பா கிட்ட பேசினேன், அதுக்கப்புறம் பேச முடியல. ஏன் பேச முடியல? நமக்கு 3 வேளை சாப்பிட முடியுது, தூங்க முடியுது. இதில் சில பேர் குறை சொல்லலாம், இல்லை நான் வந்து 3 வேளைக்கு 1 வேளை தான் சாப்பிட்றேன்னு. ஏதோ நம்ம உயிர் வாழ தேவையான அளவோ நம்ம வருமானத்தை வச்சோ நம்ம எப்படியாவது 3 வேளையில் 1 வேளையாவது திருப்தியாக சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது மூச்சை விடுறோம், மூச்சை விடுறதும் ஒரு செயல் தான். ஏன் உங்கள் மூச்சை வந்து என்னால் விட முடியல, என்னால் செயல்படுத்த முடியல, மூச்சை விடுறது வேலையாக எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதனால் நான் மூச்சை ஒரு மணி நேரத்துக்கு நிறுத்தி வைக்க போகிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? மூச்சை நிறுத்தி வச்சா உயிர் போயிடும். அப்போ அந்த துடிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, காற்று உள்ளே போகுது வெளியில் போகுது, உள்ளே போகுது வெளியில் போகுது. அப்போது அந்த மாதிரி மூச்சு காற்றை எப்படி நமக்கு வாழ்க்கையில் ஒரு உயிராக நம்ம நினைக்கிறோம், உயிர் தான் நினைக்கிறது என்ன இருக்குது, நீங்கள் நினைச்சாலும் நினைக்காட்டியும் அது உயிர் தான். அந்த மாதிரி நம்ம சாய்ப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உண்டான நேரத்தையும் நீங்கள் ரெகுலராக வழங்கணும். எல்லாமே ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். 6 மணிக்கு ஆரத்தி, இந்த மனுஷன் என்ன ஆனாலும் என்ன பண்ணாலும் 6 மணிக்கு ஆரத்தி அவன் எடுப்பான் அப்படின்ற மாதிரி உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். இந்த டைமை ஏன் ஒரே டைமை நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா மனுஷன் சோம்பேறிகள், அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும். 6 மணிக்கு என்னப்பா, கொஞ்சம் 6:30 எடுப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு சைராம் நை காலையில் 10 மணிக்கே மார்னிங் ஆரத்தி எடுக்கிறாங்க. இதை அவங்க என்கிட்ட சொல்லும்போது தான் சொல்கிறாங்க, 10 மணி ஆகிடுங்க, 10 மணிக்குள்ள மார்னிங் ஆரத்தி. மார்னிங் ஆரத்தினா என்னது? ஒவ்வொரு ஆரத்திக்கும் ஒவ்வொரு நேரத்தில் அந்த நேரத்தில் எடுக்கணும். காலையில் சாய்ப்பாவை எடுப்புறது தான் மார்னிங் ஆரத்தி. அதுமாதிரி 12 மணி ஆரத்தி, ஆரத்தி எடுத்து முடித்த உடனே நம்ம சாப்பாடு வச்சு படைக்கிறோம் இல்லையா, சாப்பாடு சாய்ப்பாக்க வச்சு படைப்பதற்காக மார்னிங் ஆரத்தி. ஈவினிங் ஆரத்தி வந்து ஒரு காஃபி டீ குடிக்கிற மாதிரி, நைட் ஆரத்தி ஒரு தூங்க வைக்கிறதுக்கு உண்டான ஆரத்தி. அப்போ நம்ம வந்து ஒரு கடமைக்காக எடுக்கிறோம், ஐயோ மார்னிங் எடுக்க முடியல அதனால் 10 மணிக்கு எடுத்துடுறோம். நீங்கள் டைமுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணீங்க, டைமுக்கு சமரசம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக ஆக எடுக்கவே முடியாது. இந்த நேரத்தில் நான் இதை தான் செய்வேன். சில மனிதர்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு ஒரு மிலிட்ரி மாதிரி லைஃப்பை ஃபாலோ பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு அக்யூரேட்டான டைமிங்கில் நீங்கள் செய்யணும். பனியோ வெயிலோ புழுக்கமோ குளிரோ, காலையில் 6 மணிக்கு நீங்கள் ரெகுலராக ஆரத்தி எடுத்து பாருங்களேன். அதுக்கப்புறம் சாய்ப்பாவுக்கிட்ட ஆரத்தி எடுக்கலைன்னா அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இழந்த மாதிரி ஒரு ஃபீல். இதையெல்லாம் நம்ம உள்ளத்தில் வைக்கிறோம், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தடுமாறி கொண்டு இருக்கிறோம். நமக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப ஆசை, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ணணும்னு, ஆனால் முடியல. முடியலன்றதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறீங்க? அந்த காரணம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குதா? குடும்ப சூழ்நிலையால் காலையில் 6 மணிக்கு ஆரத்தி எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் என்றைக்கும் சரி பண்ண முடியாத ஒரு மனுஷனாக போயிடுவீங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடிய ரீசன்ஸ். இல்லை, காலையில் 6 மணிக்கு என்னால் ஆரத்தி எடுக்க முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி சில விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா குடும்ப சூழ்நிலைகள் அப்படி இருக்குதுன்னு.
உங்கள் வீட்டில் சாய்பாவை கும்பிடக்கூடாதுன்னு தடை போட்டால் கூட நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம்? நல்லா கேட்டுக்கோங்க, மனசார அவரோட ஆரத்தியை கண்ணை மூடிக்கிட்டு அமைதியான முறையில் மனசில் நினச்சி நீங்கள் பாடலாம். அதை கூடவா தடை போட போகிறாங்க? அப்போ காரணத்தை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இந்த காரணம் அந்த காரணம் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு விஷயத்த பிடிக்குது, செய்யாமலாம் இருக்கீங்க, பிடிச்சதால் காரணத்தை தூக்கி போடுறோம். ஆனால் சில விஷயங்கள் நம்மளை தாண்டி செய்யணும். அப்போ அந்த இடத்துல இந்த சோம்பேறித்தனமும் கை கொடுக்குது. ஒரு காரணத்துக்கு உண்டான ஏதோ ஒரு மனுஷனும் ஒத்து ஊதுறான். அதனால் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங்காக போயிடுது. ஓகே, இன்றைக்கி எடுத்தால் என்ன, நாளைக்கு எடுத்துக்கலாம், நாளானைக்கு எடுத்துக்கலாம். இப்போ கடவுள் வழிபாடு ஒரு மனுஷனுக்கு என்றைக்கும் எப்பயோ இருந்தால் தான் அவன் அவனுடைய வாழ்க்கையை வாழ முடியும். இல்லைனா அவன் அடுத்தவங்க வாழ்க்கையில் இடைஞ்சல் பண்ணுறதுக்கும் அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி நடக்குதுன்றத ஆவலாக பார்ப்பதற்கும் தான் அவனை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துவான். உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரியுதோ இல்லையோ, ஆனால் அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் பலத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ இல்லையோ, பட் அடுத்தவங்க பலத்தை நீங்கள் அழகாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதே மாதிரி தான் உங்கள் பலகீனமும், உங்கள் பலகீனம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் அடுத்தவர்களோட பலகீனம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்படி தான் ஒவ்வொரு மனுஷனும் தன்னை பார்க்காம அடுத்தவனை பார்ப்பதில் காலத்தை நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் எந்த ஒரு மனுஷனை பார்க்குறீங்களோ, எந்த மனுஷன் மேலே குறை சொல்கிறீங்களோ, எந்த மனுஷன் மேலே பொறாமப்படுறீங்களோ, அந்த மனுஷன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகிறான். ஆனால் நீங்கள் அவன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு மனுஷனை டார்கெட் பண்ணுறீங்க. அவன் அப்படின்றீங்க, இவன் இப்படின்றீங்க, அவன் அதிர்ஷ்டத்தால் வெற்றி அடைஞ்சிட்டான்னு சொல்கிறீங்க, அவனுக்கு பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதிர்ஷ்டம், பேக்ரவுண்டு, அது இதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள், காமராஜராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பேக்ரவுண்டும் ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. அவங்க கட்சிக்காக உழைச்சாங்க, மக்களை மனசில் நினைச்சாங்க, சாதிச்சாங்க. எந்த மனுஷன் பேக்ரவுண்டு இல்லாமல் வராங்களோ அந்த மனுஷனுடைய வெற்றின்றது அசாத்தியமான வெற்றிகள். ரிலையன்ஸ் அம்பானி அவருடைய சாம்ராஜ்யம் எப்பேற்பட்ட சாம்ராஜ்யம். அவருடைய அப்பாவோ அம்மாவோ பெரிய கோடீஸ்வரர் கூட்டத்தில் இருந்தார். அவர் அவருடைய பயோகிராஃபியை படிச்சிங்கன்னா தெரியும், நம்மளாவது இப்படிப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ்லேயாவது நம்ம இருக்கோம். பட் அவரோட லைஃப் அப்படின்றது ரொம்ப கஷ்டத்தோடையும் கண்ணீரோடையும் தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. அப்படி எந்த பேக்ரவுண்டும் இல்லாத மனுஷன், நீங்கள் சொல்கிற மாதிரி பேக்ரவுண்ட் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பேக்ரவுண்ட் இல்லாமல் தன்னன் தனியாக உழைச்சி தன்னுடைய திறமையை முழு கவனத்தையும் செலுத்தி தியாகம் பண்ணி வாழ்க்கையில் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சாம்ராஜ்யம் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக நிற்குது. யாராலையும் அழிக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய நிறுவனம் மேலும் மேலும், அவர் இறந்து கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவரோட உழைப்பு எங்கேயோ வீணே போகலை. இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களுடைய மொபைல்லையும் ஒவ்வொரு சிம் கார்ட்லேயும் ஜியோ அப்படின்ற ஒன்று இருக்குது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள், ஏர்டெல்லாக இருக்கட்டும், வோடாஃபோனாக இருக்கட்டும், இன்னும் ஒன்று ரெண்டு மூணு கம்பெனிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு, ஏர்செல்லாம் இல்லை. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி காம்படிட்டிவ் உலகத்தில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவர் போட்ட விதை அது மாதிரி. அப்போ அவரால் நீங்கள் அதை அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அவரோட போயிருக்கணும். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறமும் இன்றைக்கி அமோகமாக போயிட்டு இருக்கா இல்லையா, அவர் கொடுத்த உழைப்பு அது மாதிரி. அந்த மாதிரியான உழைப்பை ஏன் நம்ம வாழக்கூடாது? ஒரே ஒரு அம்பானி அவர்கள் தான் வரணுமா, வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் எழுதி வச்சிட்டாங்களா?
அப்போ நமக்குள்ளேயும் ஒரு அம்பானி இருக்கார், நமக்குள்ளேயும் ஒரு வெற்றி சூடக்கூடிய மனுஷ துடியாக துடிச்சிட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் சரியான வழியை கொடுக்கல, அதனால் அவர் அடங்கியிருக்காரு, அடக்க ஒடுக்கமாக இருக்கார். அவர் சுதந்திரம் இல்லாமல் அடிமைப்படுத்தி நீங்கள் அவரை வச்சுருக்கீங்க. அந்த மனுஷனை நீங்கள் கண்டுக்கிட்டால், அந்த மனுஷனுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா இன்னொரு அம்பானியாக வருவது அப்படின்றது நிச்சயம். இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான தொழில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்காங்க, ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, தள்ளுவண்டியில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க, பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரே ஸ்டேஜுக்கு மேலே போகாததுக்கு காரணம் தன்னுடைய திறமை மேலே அவர்கள் அபார நம்பிக்கை வைக்காமல் இருந்ததால் மட்டுமே. முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்புகிறாங்களே தவிர, முடியுன்ற விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்ப மறுக்கிறாங்க. ஓடிக்கொண்டே இரு, நதி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நதி ஓடாமல் நின்றுடுச்சு அப்படின்னா அது குட்டையாக போயிடும். குட்டையில் கொஞ்ச நாள் என்ன ஆகும், அந்த தண்ணி நதியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்அப் எனர்ஜி அந்த குட்டையில் இருக்காது. அப்போ நம்ம எல்லாம் எப்படி ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருக்க 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 இருக்கதா வாழ்க்கை வளர்ச்சி அடையும். நீங்கள் ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. உங்கள் திறமைகள் அபாரமான திறமைகள். நீங்கள்லாம் ஒரு சாதாரணமான ஒரு சந்தோஷம் வருவதே முடியுமான்னு யோசிக்கிறீங்க. ஆனால் இதை தாண்டி நீங்கள் வாழ்ந்துருக்கணும். நீங்கள் வாழாமல் போனதால தான் சந்தோஷம் அப்படின்றது கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. சயப்பான்றது ஒரு நம்பிக்கை. அவர் நம்பிக்கையை தாண்டி வேற எந்த உருவமும் இல்லை. அந்த உருவமே நம்பிக்கைன்ற உருவமே சயப்பா. ஆனால் அவருடைய குழந்தையாக இருக்கக்கூடிய நாம அவநம்பிக்கை கொண்டு இருக்கோம் அப்படின்னா முரண்பாடுகள் அதிகமாக இருக்கா இல்லையா? அந்த முரண்பாடுகளை உடச்சரியணும். அதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ எந்தெந்த விஷயங்கள் விடணும், எந்தெந்த விஷயங்கள் விடக்கூடாது அப்படின்றதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. முதல் படி ஒன்றே ஒன்று தான், 4 வருஷமாக நான் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் செய்ய வேண்டிய பாசமான கடமை 1 ஹவரில் செய்ய வேண்டியது ஆரத்தி சச்சரிதம் மெடிடேஷன். இதை நீங்கள் ரெகுலராக செய்யணும். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யணும். செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னு கேட்குறீங்களா? செய்ய செய்ய உங்கள் மனம் வலிமை பெறும், இழந்த சந்தோஷம் ஒவ்வொன்றா எட்டி பார்க்கும். எவ்வளோ இழந்தீங்களோ அத்தனையும் 10 மடங்காக திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை இன்னும் சூப்பராக ஆயத்தமாகும். வளர்ச்சி வேகம் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவ்வளோ பெரிய வேகத்தை அந்த வளர்ச்சி கொடுக்கும். நான் சொன்னேன்ல, நதி போல் ஓடிக்கொண்டே இரண் ஏஆர் ரகமன் பொருள் பாடி பண்ண நினைக்கிறேன், எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே அப்படின்னு அந்த சாங்கை கேளுங்க. அந்த பிடிச்ச லைன், நதி நதியோட சீற்றம், அது எதை பற்றியும் கவலைப்படலை. அதனுடைய வழியில் அது போயிட்டே இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் மாறலை, இறங்கலை, அதோடய போக்கை மாற்றிக்கலை. ஆனால் மனுஷ தன்னுடைய ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய போக்கை மாற்றிக்கிட்டே இருக்கா. அதனால தான் இத்தனை பிரச்சனைகள். நாம் காரணம் சொன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டோம். காரணம் சொல்லாமல் இருக்க முயற்சி பண்ணிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கே இந்த நிமிஷமே இந்த நொடியே நம்ம உள்வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத மற்றவங்க கிட்ட கேட்க வேண்டாம். உங்களுக்கு முன்னாடி நீங்களே உட்காந்து கேளுங்க, நமக்கு என்ன தான் பிரச்சனைன்னு கேளுங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம வீக்காக இருக்கணும்னு கேளுங்க. எங்கெங்கெல்லாம் பலகீனமான பகுதியை எதெல்லாம் பலமாக்க முடியும்னு பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், 1 கிலோமீட்டர் ரோடு
இங்கேயும் அங்கேயும் ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகளை அடைக்கிறது புத்திசாலித்தனமா? இல்லை, அந்த சின்ன ஒரு நாலஞ்சு ஓட்டைக்காக அந்த ரோட்டையே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ரோடு போகிறது புத்திசாலித்தனமா? மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு ஒன்று ரெண்டு பலகீனம்தான் இருக்குது, அது பலகீனம் பலகீனம் பலகீனம்னு நினச்சி நினச்சி மேலும் மேலும் பலகீனமாக்கிறாங்க. அது முழு ரோட்டையும் சேதாரம் பண்ணி அதுக்கப்புறம் புதுசாக ரோடு போட்டு இது வேலைக்கே ஆகாது. அப்போ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்த சரி பண்ணி நம்ம ரிப்பேர் பண்ணிட்டாவே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதானே உண்மையான விஷயமும், இதுதானே புத்திசாலித்தனமான வழியும் கூட. அப்போ சாய்ப்பாட குழந்தைங்க அத்தனை பேர் புத்திசாலியான குழந்தைங்க தானே. அப்போ எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்குதோ அங்கே சரி பண்ணிட்டா போதும், வந்துடும். ஆனால் அந்த பள்ளத்துக்கு மருந்து போடலை, பள்ளம் ஆயிடுச்சேன்னு கவலைப்படுறோம். நீங்கள் இப்போ சின்னதாக இருக்கிற இடத்துலையே அதுக்கு சரி பண்ணாதான் சரியாகும். அந்த பள்ளத்தை விட்டுட்டா என்ன ஆகும்? ரோடு டேமேஜ் ஆகும். அப்போ பலகீனம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது பலத்தை வச்சு அடைக்கணும். அந்த பலம்தான் கடவுள். அப்போ ஒன்ஸ் எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிட்டிங்கன்னா கிளியர் ஆகிடும். அதுக்கு நம்ம தயாராகணும். பட் இதுக்கும் நம்ம காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இல்லை நான் செஞ்சாலும் எனக்கு யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க, என்னை யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டேன்றாங்க, என்னை யாரும் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என் வாழ்க்கையில் தப்பு மேலே தப்பு நான் பண்ணுறனோ இல்லையோ மற்றவங்க தான் என் வாழ்க்கையில் தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுறாங்க. இதை எல்லாத்தையும் உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். சொல்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னா நீங்கள் சரியான வழியில் போகிறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நதி போல் ஓடாமல் இங்கே அங்கெல்லாம் மாறி 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 போகிறீங்க. நதியில் தான் தலைமுழுக சொல்லுவாங்க. ஒரு குட்டையில் தலைமுழுக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நதின்றது புனிதம். நதிக்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது ஒவ்வொரு மனுஷனும். அதுக்கு தான் நதிகளை கடவுள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. களங்கம் இல்லாத நதி, களங்கமே இல்லாதது தான் நதின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் மனுஷங்க ஏறி இறங்குறதால, ஆனால் மற்ற இடத்துலலாம் அந்த நதி அவ்வளோ தெளிவாக தெல்ல தெளிவாக இருக்கும். மனுஷனும் அப்படி தான், ஒன்று ரெண்டு விஷயத்துக்கெல்லாம் கலங்கிடக்கூடாது. மனுஷனுடைய அந்த சக்தி அப்படின்றது ரொம்ப புனிதமானது. ஒரு சின்ன சின்ன கஷ்டம், கவலை, கண்ணீர் இதற்கெல்லாம் எந்த ஒரு இடத்துலையும் தலை கவுந்திடக்கூடாது, தலை நிமிர்ந்து வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு இருக்குது. வாழ்வோம் சந்தோஷமாக, வளருவோம்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைராம். சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா.